Hi friends, இன்னைக்கு நம்ம கார பொரி பண்ண போறோம். அதுக்கு நான் வந்து ஒரு பாக்கெட் பொரி, அதாவது நம்ம இதல ஒரு பக்கா பொரி பொரி எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகாய், கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, இது வந்து நெடக்கடலை, மிளகாய் தூள், சீரக தூள், பெருங்காயம், மஞ்சள், சாம்பார் பொடி. இதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம இதை செய்ய போறோம். இது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் வேணும். பாருங்க, இப்போ நல்லா அந்த சட்டி காஞ்சிருச்சு. அதுக்கு நம்ம நார்மல் நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறமா நம்ம தாளிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரியிட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நெடக்கல்ல போடுறேன். ஏன்னா இது பச்சை நெடக்கல்லை, ஸோ அதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பொட்டுக்கல்ல போடுறேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடுறோம். பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுருங்க. இது நல்லா தெளிப்போம் போட்டிங்கன்னா, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் செய்யும்போது. பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த தூள் எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரே ஒரு கலரு கலரி விடுங்க. லைட்டாக வேணால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக டேபிள் சால்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஏன்னா இது உடனே கருக ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து அப்படியே இந்த பொரியில் போட போகிறோம். பொரியில் போட்டுட்டு இது நல்லா அப்படி கிளற வேண்டியது தான். இவ்வளோதான் இந்த கார பொரி. வேணால் கொஞ்சம் இதை போட்டு இந்த மசாலெலாம் எடுத்துருங்க. போட்டு இதை அப்படியே நம்ம கிளற வேண்டியது தான். இவ்வளோதாங்க நல்லா ஸ்பைசியான காரப்பொரி ரெடி. எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை. டக்குன்னு நீங்கள் வறுத்து எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். வேணும்னா கொஞ்சம் நீங்கள் சாட் மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் அதை ஆட் பண்ண மாட்டேன். இவ்வளோ இது கூட வந்து வேணால் கொஞ்சம் பச்சை வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள்.